சூப்பரான ஒரு வீடியோ அதுவும் நியூ இயரை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படினு சொல்லலாம். கேமிங்காகவே நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க கொண்டு வருவாங்கன்றது போல ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுடைய சேஃப்டி கம்பல்சரி வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ இதுதான் அதுதான் அப்படின்றது போல டெக் ரெகுலரா இல்ல தமிழ் டெக் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும் வந்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு டிஸ்ப்ளேவை வந்து 3 தடவை மடிச்சு வெத்தலை பாக்கு மடிக்கிற மாதிரியான டிஸ்ப்ளேவா நல்லா இருக்கு. பட் இதை வச்சு உங்க அக்கவுண்ட்டை ஹேக் பண்றதுக்குமே சரி, உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து உங்களை திரும்ப ஏதாச்சும் ஒரு விதத்துல மாட்டி விடுறதுக்குமே சரி. வணக்கம் டெக் தெளிவாஸ், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் குறிப்பாக சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க, ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கும் வழக்கம் போல் சாம நியூஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த புத்தாண்டோட முதல் டெக் நியூஸ். அண்ட் இன்றைக்கும் சாம நியூஸ் எல்லாம் இருக்குது. வாங்க ஒவ்வொரு நியூஸாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக தமிழ் செல்வன் சேனலில் நம்மளுடைய ராயல் என்ஃபீல்ட் பைக், ஸோ என்னுடைய பைக்குடைய ரிவ்யூவை போட்டிருக்கேன். 15 days டெஸ்ட் பண்ணி ரொம்ப ஒரு வாரம் ஃபுல்லாக பயங்கரமான ஷூட்லாம் போயிட்டு நேத்தி நியூ இயர் அன்றைக்கி அந்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோடைய லிங்க் வந்து ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருப்பேன். இந்த நியூஸை பார்த்து முடிச்சுட்டு அதையும் செக் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Xiaomi 12 சீரிஸை சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த சீரிஸுடைய சேல்ஸ் 5 நிமிஷத்தில் 2,100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சேலை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போல சொல்கிறாங்க Xiaomi சைனாவில் மட்டுமே. அடுத்த நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இன்றைக்கி தமிழ் டெக்கில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, அதுவும் நியூ இயரை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலுக்கான அன்பாக்சிங் வீடியோ. OnePlus 10 Pro இந்த ஜனவரி மாதம் கம்பல்சரி லான்ச் ஆகிடும் அப்படின்றது போல் இப்போ ரீசெண்டாக வந்த லீக்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பான விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இதில் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்றத போல ஒரு கிளைம் பண்ணுறாங்க. 80 வாட் OnePlus நல்லா இருக்குது. பட் ஓன்னு சொல்கிறதா யூன்னு சொல்கிறதான்னு தெரியல. சரி, ஆக்சிஜன் ஓஎஸ் என்ன நிலமையில் இருக்க போகுது அதெல்லாம் தெரியல, வந்தால் பார்த்துக்கலாம். Samsung Galaxy S21 இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக போது, Jan 11 அப்படின்றது போல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதே மாதிரி குளோபல் லான்ச் இவெண்ட்டும் அன்றைக்கி நடக்க போது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Exynos 2200 சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரையும் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் AMD பார்ட்னர்ஷிப்போடு இந்த ப்ராசஸர் இருக்கிறதுனால கேமிங்காகவே நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க கொண்டு வருவாங்கன்றது போல் ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்கு. தட்ஸ் லுக்கிங் இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம், கேமிங் ப்ளஸ் Exynos ஒத்து போகுமா? லெட்ஸ் see. Xiaomi MIUI 13 இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் லெவல்லையே ஹார்ட்வேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்யூரிட்டிக்காக நிறைய விதமான என்கிரிப்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சேஃப்டி கம்பல்சரி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் அதுவும் MIUIயில் இந்த அளவுக்கு சேஃப்டின்றது குட். ஆனால் இது இப்போதைக்கு சைனாவில் மட்டும்தான். இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்களா தெரியாது. இந்தியாவுக்கு வரும்போது இந்த சேஃப்டியெல்லாம் இருக்குமா தெரியாது. ஏன் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சேஃப்டி தேவையில்லையா? Xiaomi கொண்டு வாங்க சீக்கிரமாக. ஓப்போ அடுத்ததாக ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோனை பின்பக்கமும் டிஸ்பிளே வச்ச ஸ்மார்ட் ஃபோனாக நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோன்றது போல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுதாண்டா இருக்க போகுது, இதில் இதுதான் அப்படின்றது போல் டெக்கை ரெகுலராக இல்லை தமிழ் டெக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே வந்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன்னா இவ்வளோ தானே, என்ன வித்தியாசம் அப்படின்றது போல் இருக்கும் இல்லையா? இப்போது வேறு ஆப்ஷனே கிடையாது கம்பெனிகளுக்கெல்லாம். என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணும். அதனால் ஓப்போ அடுத்ததாக ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோனையும் பின்பக்கமாக டிஸ்பிளே வச்ச ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்களாம், பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் சேர்த்து. வாட்ஸ்அப்பில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். என்ன மாதிரினா, ரொம்ப இன்னசென்ட்டாக அப்பாவித்தனமாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ யாருங்க நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? ரிப்ளை பண்ணலாம், அப்படியா தெரியலையே. இந்த மாதிரி ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப அப்பாவித்தனமான மெசேஜ் மட்டும் பேசிக்காக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என் பேர் இதுங்க, ஒரு பொண்ணு பேரை சொல்லி நான் இந்த மாதிரி இருக்கேங்க, இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இதை வச்சு உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்குமே சரி, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து உங்களை திரும்ப ஏதாச்சும் ஒரு விதத்தில் மாட்டி விடுறதுக்குமே சரி இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பி கேர்ஃபுல். வாட்ஸ்அப்பில் தெரியாத நம்பர்லேருந்து வந்தால் சேட் பண்ணவே பண்ணாதீங்க, பிளாக் பண்ணிடுங்க. இன்றைய ஆட்டோ நியூஸ் என்ன, பஜாஜ் நிறுவனம் அவங்களோட ஈவி பிளான்ட்டுக்காக 300 கோடியை இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. 300 கோடி போதுமா? ஏன்னா சிம்பிள் எனர்ஜி ஓலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் கோடியில் போகிறாங்க. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்டுன்னு சொல்லக்கூடிய பஜாஜ், ஹீரோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படியோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது நல்லது தான். ரீசெண்டாக Xiaomi மற்றும் ஓப்போவுடைய ஆஃபீஸில் ஐடி ரைட் நடந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபைல்ஸும் சரி, நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸும் நிறைய விதமான முறைகேடுகளில் வந்து இந்த கம்பெனிகள் ஈடுபட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக 1000 கோடி ரூபாய் வரைக்குமே இந்த கம்பெனிகளுக்கு ஃபைன் போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. recent news. Samsung இப்போ ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ட்ரை ஃபோல்டிங் மொபைல் ஃபோன். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு டிஸ்ப்ளேவை வந்து மூணு தடவை மடிச்சு வெத்தலை பாக்கு மடிக்கிற மாதிரியான டிஸ்ப்ளேவாம் Samsung வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பட் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் கேமராக்கும் ஒரு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கேமராவை மடிச்சு எப்படி ஃபோட்டோ எடுத்து தெரியல பேட்டன்ட் தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பார்க்கலாம் இவங்க எப்போ லைவ்ல கொண்டு வராங்களோ அப்போ இது என்ன ஏதுன்றதான் கொஞ்சம் அலசி ஆராயலாம். பட் இன்ட்ரெஸ்டிங் பேட்டன்ட்ஸ். கடந்த பிரைம் நியூஸில் சொல்லியிருந்தேன் ரியல்மி X7 பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கு கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த மேட்டரை வந்து தீர விசாரிச்சுட்டு இருக்கோம், செக் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா யூசர் ஏதோ எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கொடுத்துருக்காரு, அதனால தான் அது வெடிச்சிருக்கு. ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்களும் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்லி அவங்களுடைய சைடில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான்றது சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து வெளிப்படையாக சொல்லும் போது தான் உண்மையாக பொய்யன்றது மக்களுக்கும் புரியும். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கடந்த பிரைம் நியூஸுடைய சூப்பர் கமெண்டர்ஸ் இந்த மூன்று பேருக்கும் மிக நன்றிகள். நான் போன வாரம் ஒரு சில ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட்டுக்கான உண்மையான ரீசனை ஒரு கம்பெனி சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்குமா, இல்லை ப்ரோ சொல்லாமல் அவங்க மறைச்சி அவங்க பாதுகாத்துட்டா இருந்தால் பிரச்சனை இல்லைன்றது போல் சொல்கிறீங்களான்னு கேட்டிருந்தேன். சொல்லணும்னு சொல்லி 94% ஆஃப் த பீப்புள் சொல்லியிருக்கீங்க. 99 இருந்தாலுமே நானும் அந்த சைடு தான். ஏன்னா கம்பல்சரி சொல்லும், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்கள் சைடில் பிரச்சனைங்க, எங்கள் சைடில் பிரச்சனைங்க, நீங்கள் கம்ப்ளீட்டாக தூக்கி பிளேமை ஃபுல்லாக வெடிச்சு யார்கிட்ட வெடிச்சதோ அவங்க மேலே கூட போடுங்க. பட் சொல்லுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும், அவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. ஒன்று. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய 1 ரூபி பிளானை யாராச்சும் ரீசார்ஜ் பண்ணிங்களான்னு கேட்டிருந்தேன். எஸ்ன்னு சொல்லி 9% ஆஃப் த பீப்புள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. 91% ஆஃப் த பீப்புள் நோ நான் பண்ணல, எதுக்கு அப்படின்ற போல சொல்லியிருக்கீங்க. அதனால தான் பிளானை தூக்கிட்டாங்க போல. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.